வாய் நம திருச்சிற்றம்பலம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக மேஷராசி நண்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையில் நல்ல ஒரு சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றது அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னு கேட்டாக்கா, தொழில்காரகனான சனி பகவான் தன்னுடைய சுய வீட்டில் தொழில் ஸ்தானத்திலேயே அமர்ந்திருக்கிறார். பொதுவாகவே மேஷராசி நண்பர்களுக்கு தொழில் துறையை பொறுத்தவரையில் நீண்ட காலமாக அந்த தொழிலில் வந்து ஒரு ஸ்ட்ரகிளிங் இருந்துகிட்டு வருது. அதே போல் அவங்க தொழிலில் எதை எடுத்தாலும் காரிய தடைகள் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா, லாஸ்ட் அந்த 2020 அதை பொறுத்தவரையிலும் நிறைய மாற்றங்களை அந்த தொழில்துறையினர் நிறைய மாற்றங்களை சந்திச்சிருப்பாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது மேஷராசி என்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல உத்வேகத்தையும் அதே சமயத்தில் நல்ல புதிய முயற்சிகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு கொடுக்குது. முக்கியமாக சொல்லணும்னு சொன்னாக்கா, ஒரு மனோதிடம், அதாவது விடாமுயற்சி, இதுதான் நம்ம வந்து கண்டிப்பாக இங்கே சொல்லி ஆகணும். ஏன்னு கேட்டாக்கா, உங்களுடைய ராசிநாதன் தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற அந்த சமயத்தில் உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல தரி ஸ்தானத்தில் விற்றிருக்கிறார். பொதுவாகவே மேஷராசி என்பர்கள் எதையுமே விடாமுயற்சி செய்து துரத்தி அவன் போய் வெற்றியை துரத்தி கொண்டு போயிட்டு கடைசி இவர்களும் அந்த வெற்றியை அடையிறவர்களும் விடாமுயற்சி எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். அப்படி அதுதான் அவங்களுடைய குணாதிசயமாக இருக்கும். வெற்றி ஒன்றே உங்களுடைய இலக்காக இருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது மேஷராசி என்பவர்களே, இந்த வருடம் வெற்றியை தரக்கூடிய வருடமாக அமைகிறது. தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய தடைப்பட்ட விஷயங்கள், தடைப்பட்ட காரியங்கள், தடைப்பட்ட தொழில்துறை, தொழில் முடக்கம், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருந்திருக்கும். இதெல்லாமே மீண்டும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றது. அது முக்கியமாக சொல்லணும்னு சொன்னாக்கா, தொழில்துறையை பொறுத்தவரையில் தொழிலில் இருந்து வரக்கூடிய காரிய தடைகள், உங்களுக்கான பண வரவு, பணத்தட்டுப்பாடுகள், ஃபண்டு டிமாண்டு, இதெல்லாம் கூட உங்களுக்கு நிறையவே இருந்திருக்கும். அந்த ஃபண்டு டிமாண்ட்லாம் படிப்படியாக குறைவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பை, ஒரு நல்ல விஷயத்தை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு செய்து கொடுக்கின்றது. அதோடு மட்டுமல்ல, உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம், பொதுவாக உங்களுக்கு பணம் வெளியில் கொடுத்துருக்கீங்களா, உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம், நீண்ட நாட்களாக வராமல் இருக்கக்கூடிய பணம், அந்த மாதிரி தடைப்பட்ட விஷயங்கள்லாம் கூட மீண்டும் நடப்பதற்கு இந்த தமிழ் புத்தாண்டு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நன்மையை செய்ய இருக்கின்றது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா, கடன் பிரச்சனை மேஷராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய விஷயம். குறிப்பாக தொழில்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய விஷயம் அந்த கடன் பிரச்சனை. அந்த கடன் பிரச்சனை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்கா, இந்த வருஷத்தில் ஒரு 50% உங்களுடைய கடன் பிரச்சனைகளை நீங்கள் வெளிவரக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு செய்து கொடுக்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல தன்னுடைய சுய வீட்டில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, அவரோடு சேர்ந்து தனகாரகன் என்று வர்ணிக்கக்கூடிய 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சேர்ந்திருக்கிறார். ஸோ அந்த தனகாரகன் சேர்ந்திருக்கின்ற பொழுது நிச்சயமாக தொழிலில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்கள் அல்லது தடைப்பட்ட பணங்கள், அதே போல் கடன் பிரச்சனைகள், அதே போல் உங்களுக்கு வேறு ஏதேனும் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள்லாம் கூட நல்ல முறையில் தீர்வு ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. அதோடு மட்டுமல்ல, அந்த மாதிரி கம்பெனியை வச்சு நடத்தக்கூடியவங்க, அதாவது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், கம்பெனியை பொறுத்தவரையிலும் நிச்சயமாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், புதிய முதலீடுகள் இருக்கும், புதிய முயற்சிகள் எடுப்பதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு செய்து கொடுக்கிறது. குரு பகவான் இந்த 10ஆம் இடத்தில் இருக்கும் வரையில் நிச்சயமாக மேஷராசி நபர்களுக்கு தொழில்துறையில் சிறப்பானதாகவே இருக்கும். குரு பகவானை பொறுத்தவரையிலும் நவம்பர் மாதம் எண்டு, ஆல்மோஸ்ட் டிசம்பர் மாதம் தான் 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் வீட்டுக்கு சேஞ்ச் ஆகிறார். இந்த வருஷத்தில் கிரக பயிற்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, குரு பகவான் ஒரு பயிற்சி நடக்குது. அந்த குரு பகவானுடைய பயிற்சி வந்து டிசம்பர் மாதம், ஆல்மோஸ்ட் நவம்பர் லாஸ்டில் குரு பகவான் பயிற்சி நடைபெறுகிறது. உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டுக்கு வருகிறார். அதுக்கு அடுத்தபடியாக பயிற்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ராகு கேது பயிற்சி, அது வந்து 2022 மார்ச் மாதத்தில் நடைபெறுகிறது. ஸோ இந்த ஒரு வருஷத்தில் தமிழ் புத்தாண்டிலிருந்து அடுத்த தமிழ் புத்தாண்டு வரையிலும் இரண்டு பயிற்சிகள் நடைபெற உள்ளன, ஒன்று குரு, இன்னொன்று ராகு கேது.
இந்த இரண்டு பெயர்ச்சிகளுமே அடுத்தடுத்து வர இருக்கின்ற நாட்கள்ல மேஷ ராசிக்கு நற்பலன்களை சுப பலன்களை தான் ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க இருக்கின்றது அப்படிங்கிறது தான் உங்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக அமைகிறது. அதே போல மேஷராசி என்பவர்களுக்கு மனசுல இருந்து வரக்கூடிய பயம், இது நம்மளால சமாளிக்க முடியுமா, இது நம்மளால செய்ய முடியுமா அப்படிங்கிற பயம் உங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கும். என்னதான் பயம் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி ஒரு வேகத்தோட ஓடிக்கொண்டிருப்பீங்க, அதுதான் உண்மை. அந்த வேகத்தையும் தாண்டி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பயம், அந்த பயத்தை நிச்சயமா இந்த தமிழ் புத்தாண்டு விளக்கி வைக்கும். அப்போ இந்த பயம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நீங்க கால பைரவர் வழிபாடு மிகவும் சிறப்பானதாக இருக்கும். பொதுவாகவே செவ்வாய் பகவான், உங்களுடைய ராசிநாதன், முருகப்பெருமான் வழிபாடு, அப்படி இல்லைன்னாக்கா காவல் தெய்வ வழிபாடுகள், கால பைரவர் வழிபாடு சிறப்பை தரும் மேஷராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சினிமா துறையை சார்ந்தவர்கள், இந்த சினிமா துறையை பொறுத்தவரையில் இந்த ஒரு வருட காலம் இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும், வளர்ச்சி இருக்கும். உங்களுக்கு நீண்ட காலமாக இருந்து வரக்கூடிய அந்த தொழில் தடையாகட்டும், பணவரவாகட்டும், வேலை வாய்ப்புகளாகட்டும், இதெல்லாம் கொஞ்சம் லாஸ்ட் ஒரு இயரில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் இருந்திருக்கும், அந்த பிரச்சனைகள்லாம் தீர்வடைந்து நல்ல முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பதற்கான ஒரு அரிய வாய்ப்பை இந்த குருவும் சனியும் சேர்ந்து உங்களுக்கு தர இருக்கின்றார்கள். முக்கியமாக சொல்லணும்னு சொன்னாக்கா அரசியலை பொறுத்தவரையிலும் வெற்றி வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கின்றது மேஷராசி அன்பர்களே. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனிய குருவும் சேர்ந்து அதோட இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்கு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு அதை வந்து ஒரு பெரிய பில்டப் செய்து ஒரு பெரிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ புதிய பதவி பட்டங்கள் அல்லது வந்து வெற்றி வாய்ப்பு, இன்னும் கூட சொல்ல போனாக்கா சமுதாயத்தில் ஒரு பெரிய பேர் புகழ், இதெல்லாம் கூட வாங்கி தருவதற்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா ராகு பகவான். அப்போ இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அரசிய மேஷராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு நல்ல வெற்றியை தரக்கூடிய, பெற்றுத்தரக்கூடிய கிரகமாக ராகு பகவான் அங்கே அமைந்திருக்கிறார். அதே போல ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டவர்கள், பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் யார் யாருன்னா ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், அதே போல ப்ளூ மெட்டல்ஸ் தொழில் பண்ணக்கூடியவங்க, ஸோ இவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொதுவாகவே உங்களுடைய ராசிநாதன் சார்ந்த தொழில் எதுன்னு கேட்டிங்கனாக்கா இந்த ரியல் எஸ்டேட் தான். மேஷராசி என்பர்கள்னு சொன்னாலே அதுக்கு அதிபதி வந்து செவ்வாய் பகவான் ஆயிட்டார். செவ்வாய் பகவானுக்கான காரகத்துவம் எதுன்னு சொன்னீங்கனாக்கா பூமி. ஸோ உங்கள் அது ரிலேட்டடாகவே உங்கள் கிரகம் சார்ந்த ரிலேட்டடான தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த அதிகமான அந்த ப்ளூ மெட்டல்ஸ் தொழில் பண்ணக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேஷராசி அன்பர்களாகத்தான் இருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த தொழில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உங்களுக்கு அரசாங்கத்தால் இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள், அது லைசன்ஸ் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வந்து பர்மிஷனாக இருக்கலாம், பர்மிட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை வழக்கு ஒம்பத்தொம்பது கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது இது தேவையில்லாத ஒரு அரசியல் அந்த மிரட்டல்களாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய இடர்பாடுகள், தொந்தரவுகள், இதெல்லாமே கூட விலகுவதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஸோ இந்த ரியல் எஸ்டேட், ப்ளூ மெட்டல்ஸ், பில்டர் தொழில் வந்து சிறப்பானதாக இருக்கும். அதே போல இந்த அரசாங்கம் சார்ந்த டெண்டர் எடுத்து செய்யக்கூடியவங்க, அதாவது ரோட் கான்ட்ராக்ட் பேசிஸில் செய்யக்கூடிய பிடபிள்யூ ஒர்க் ஆகட்டும், இல்லை நிறைய டிபார்ட்மெண்ட், ஸோ அந்த மாதிரி டெண்டர் எடுத்து செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக அவங்களுக்கு இருந்து வரக்கூடிய தொழில் போட்டிகள், அவங்களுக்கு வந்து பொறுத்தவரையிலும் தொழில் போட்டிகள் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் தொழிலில் எதிரிகள் அதிகமாக இருந்திருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ரெண்டு எட்டாக அமர்ந்திருக்கக்கூடிய ராகு கேது, இவர்களால் தான் உங்களுக்கு அந்த இடர்பாடுகள் ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த டெண்டர் தொழில் எடுத்து செய்யக்கூடியவர்கள் துர்கா பரமேஸ்வரி வழிபாடு செய்வது, அல்லது சண்டி ஹோமம் பண்ணுறது, அல்லது பிரத்யங்கரா தேவி வழிபாடு செய்வது போன்ற உக்கிரமான தெய்வங்களை வழிபாடு செய்வது உங்களுக்கு அந்த டெண்டர் பிசினஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலத்தையும், இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நின்று போன விஷயங்களை, தடைப்பட்ட விஷயங்களை இங்கே தொழிலில் இன்னும் அபிவிருத்தி ஆகிறதுக்கும், வளர்ச்சி அடைவதற்கும், டெவலப் ஆகிறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது இந்த தமிழ் புத்தாண்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், அது உள்நாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், இல்லை வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், இந்த தமிழ் புத்தாண்டு இந்த ஏப்ரல் இருந்து அடுத்த மார்ச் வரலாம், ஆல்மோஸ்ட் அடுத்த ஏப்ரல் வரலாம், இந்த ஒன் இயர் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக தடைப்பட்ட விஷயங்கள், அதே போல நீண்ட நாட்களாக ஒரு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட நிச்சயமாக அதே கேட்டகரியில் இல்லைன்னா கூட ஆல்மோஸ்ட் அதுக்கு ஈக்குவலான ஒரு சேலரி வரா மாதிரி ஒரு ஜாப்ல மீண்டும் ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறோம். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னாக்கா இந்த ஜூன் ஜூலையில் வேலை இல்லாதவருக்கு, வேலை இழந்தவர்களுக்கு இந்த ஜூன் ஜூலையில் மீண்டும்
அந்த வேலையில ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்பை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. அதோடு மட்டுமல்ல, பத்தில் இருக்கக்கூடிய குருவால பல பேருக்கு அந்த பத்தில் குரு இருந்தால் பதவி பறிபோகம் அப்படிங்கிற ஒரு வாக்கியம், ஜோதிட வாக்கியம். ஆனால் அந்த வாக்கியத்தை கூட பொய்யாக்கி சனி பகவான் அங்கிருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த குரு பெயர்ச்சி செப்டம்பர் நவம்பரில் போகிறதுனால, 11 இடத்து லாபஸ்தானத்துக்கு போகிறதுனால இந்த வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட பயங்கள் உங்களுக்கு இருக்குமேயானால் அந்த பயம் நிச்சயமாக தேவையில்லை. இந்த வருஷம் வேலை வாய்ப்பு சிறப்பானதாக இருக்கும். வேலையில் இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள், இடர்பாடுகள் இதெல்லாம் நீங்குவதற்கு இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நிச்சயமாக சப்போர்ட் பண்ணும். மேஷராசி அன்பர்களே, அதே போல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். பொது குறிப்பாக சொல்லணும்னாக்கா உஷ்ணம் சம்பந்தப்பட்டது, எலும்பு சம்பந்தப்பட்டது, ரத்தம் சம்பந்தப்பட்டது. ஸோ அந்த பிளட் சம்பந்தப்பட்ட விஷயங்களா, ப்ரெஷராக இருக்கட்டும் அல்லது சுகராக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக இந்த தமிழ் புத்தாண்டில் திருமண யோகம், இந்த திருமண யோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக இந்த எல்லா விதமான திருமணங்களும் இந்த தமிழ் புத்த ஒரு வருட காலத்தில் திருமணத்திற்கான யோகங்கள் அற்புதமாக உங்களுக்கு அமைகிறது மேஷராசி அன்பர்களே. அதே போல் குடும்பம், ஃபேமிலி, ஃபேமிலியை பொறுத்தவரையில் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. பெற்றோர்களாக இருக்கட்டும், உடன் பிறந்தவர்களாக இருக்கட்டும், சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், அக்கா தங்கியாக இருக்கட்டும், ஸோ இது மாதிரி பிரிந்த ரிலேஷன்ஷிப், அது சண்டை போட்டு சின்ன சின்ன மன வருத்தங்கள், மன சங்கடங்கள், அந்த இதனால் இந்த பிரிவுகள் ஏற்பட்டு இருக்குமே ஆனால் அந்த உறவுகள் கூட மீண்டும் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக கணவன் மனைவி உறவு, இந்த கணவன் மனைவி உறவை பொறுத்தவரையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும், அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் மேஷராசி என்பதில். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களால் ஏதேனும் ஒரு வார்த்தைகள் சாதாரணமாக சொல்ல போயிட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அதனால் பிரிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் சாதாரணமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் கூட அது மற்றவங்களுக்கு அல்ல மனைவிக்கோ கணவனுக்கோ அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், மன வருத்தத்தை ஏற்படுத்தும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட அவங்க கோச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்படி பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவி ஒற்றுமையில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள், அதிக கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு, எப்படி பார்த்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டியை பொறுத்தவரையில் மேஷராசி என்பவர்களுக்கு சிறப்பான பலன்களை தர இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தொழில்துறையை பொறுத்தவரையில் அந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு புதிய முதலீடு செய்வதற்கு நம்பிக்கை தரக்கூடிய ஆண்டாக அமைகிறது. ஸோ அதே போல நேயர்களே, இதுவரையில் நாம் பார்த்த அத்தனை பலாபலன்களும் உங்கள் ராசிக்கான பொதுவான பலாபலன்கள் ஆகும், உலகம் முழுவதும் வாழக்கூடிய மொத்தமான ராசி பலனாகும். ஸோ இது செப்பரேட்டாக சமயம் நீங்கள் நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க, சனி பகவான் அப்படி நல்ல நிலையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, குரு பகவான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ஆனாலும் வந்து சூழ்நிலைகள் மாறுது, ஏன் எனக்கு அந்த கிரகம் சப்போர்ட் பண்ணலை, எனக்கே அப்படி நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த மாதிரி விஷயங்களை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு, உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு பார்க்கின்ற பொழுது தான் உங்களுக்கான தனிப்பட்ட பலாபலன்களை சொல்ல முடியும். ஸோ இந்த பொது பலன்கள் வேறு, உங்களுடைய தனி பலன்கள், உங்களுடைய உங்களுக்கான செப்பரேட்டான பலாபலன்கள் என்பது வேறுபடும். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கான சரியான விளக்கங்களை அல்லது பலாபலன்களை துல்லியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை பார்த்து செய்கின்ற பொழுது தான் அதுக்கான கணக்கீடுகளை செய்து, இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன கோச்சாரங்கள் நடக்குது, அந்த கோச்சாரங்களும் தசாபுத்தியும் உங்களுக்கு தற்செயல் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் மேட்சாகமா எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், எதிர்காலம் எப்படி அமையும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அப்போ தான் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி மேற்கொண்ட விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உங்கள் ஜாதகத்தை பார்த்து துல்லியமான பலன்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான அடுத்தடுத்த ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். அதே போல ஜோதிட பலன்கள், அந்த விஷயத்தை மட்டுமல்லாது ஜோதிடம் பார்க்கறது மட்டுமல்லாது இன்னொன்று கூட நம்ம ரெண்டு மூணு சர்வீஸ் பண்ணுறோம். அது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, பரிகாரங்கள், ஹோமங்கள், உங்களுக்கு உலகம் முழுவதும் வாழக்கூடிய இங்கே எந்தெந்த எங்கெங்கே இருந்தாலும் சரிதான் உங்களுக்கான பரிகாரங்கள், அது பிதிர்தோஷமாகட்டும் அல்லது வந்து திருமண தோஷங்கள் ஆகட்டும், ராகுகேது தோஷங்கள் ஆகட்டும், இன்னும் நிறையவே சொல்ல வாழமர கல்யாணம், அது மாதிரி எந்த விதமான பரிகாரங்களாக இருந்தாலும் இந்த பரிகார தோஷங்களுக்காக நிவர்த்திகளை அந்தந்த ஆலயங்களில் வைத்து சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து தரப்படும். அதே போல குடும்ப வைபவங்கள், திருமணங்கள்ல இருந்து ஆலய கும்பாபிஷேகிலிருந்து அப்தபூர்த்தியிலிருந்து எல்லா விதமான மங்களகாரி மங்கள விசேஷங்களும் மிகுந்த கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நமஸ்காரம்.